بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. फ्रेंड्स ना मुहम्मद शाहिद इंशाल्लाह इनकी नंब पाकपो वीडियो तेनिय पत्ती इरेवनो अतिशय पड़पे नंब पातटो इनकी तेन इन पी पाकलाम तेनी एपोदुमे सुरसुरुपाग इरुक्कुमाम तेनी और सीरिय पूछी इनम अदु तन वाल्नाल मुलुवदुम सुरसुरुपाग वालकूडिय और उयिरिनम तेनिकल पल वगैरह वेलेकार तेनी पोराली तेनी आन तेनी राणी तेनी ओर ओर तेनी वगैयुम ओर ओर वेलैय सेय्युदु 1400 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறான்ல தேனி இனத்தை பத்தி இந்த அத்தியாயத்துல குறிப்பிடப்பட்டது. வாவ் ஹா ரப்பு கன்னஹீலி அனித்தஹீதி மினல் ஜின் ஜிபாலி புயூதம் அமின சஜாரி அமிம்மயரிசூன். அத்தியாயம் 1668. பொருள்: ஓம் இறைவன் தேனிக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள். தேனிகள் உற்பத்தி பண்ணுற தேன் எவ்வளவு நாளானாலும் கெட்டு போகாது. தேனியின் இனமானது இந்த பூமியிலிருந்து அழிந்து விட்டால் 4 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பூமி மிச்சம் இருக்காது என்று தலை சிறந்த அறிவியல் விஞ்ஞானி ராபர்ட் ஐன்ஸ்டீன் கூறுகிறார். தேனி தேன் தயாரிக்கும் விதம் மிகவும் ஆச்சரியமான விதமாக தான் உள்ளது. சுபஹானல்லாஹ். தேனீக்கள் பூந்தோட்டத்தை தேடி சென்று பூக்களில் உள்ள மகரந்தத்தை எடுத்து தேனி தன் தேனி பயிருள்ளே வைத்து கொள்ளும். தேனி உடலில் உள்ள சுரபி அந்த மகரந்தத்தை ஒரு வகையான திரவமாக மாற்றும். அந்த திரவத்தால் தான் தேன் உருவாகும். அந்த தேனை வந்து தேன் கூட்டில் உள்ள செல்களில் கொண்டு போடும். செல்களில் உள்ள சுரபி அந்த தேனின் நீர்த்தன்மையை குறைத்து சுத்தமான தேனாக மாற்றுகிறது. அந்த தேன் தேன் கூட்டிலேயே நிற்பதற்கண்டி ஒரு விதமான மெழுகு போன்ற முலாம் பூசிக்கொள்கிறது. இவ்வளவு மாற்றத்திற்கு பிறகுதான் தேனே உருவாகிறது. உலக நாடுகளின் கணக்கெடுப்பில் பார்த்தால் அழிந்து வரும் உயிரினத்தில் தேன் இனமும் ஒன்றாகும். தேனிக்கு ஞாபக சக்தி அதிகம். இதை அழிக்கும் வகையில் ரசாயன உரங்கள் போடுவதால் தேன் மகரந்தத்தை எடுக்கும்போது பூக்களில் உள்ள ரசாயன உரங்கள் அதன் மூளை நரம்பை பாதிப்பதால் தேன் இனம் இறப்பை சந்திக்க நேரிடுகிறது. இதனால் தேனீயின் ஆயுட்காலம் குறைகிறது. ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மனிதனுக்கு மட்டுமல்ல இது போன்று பல பயனுள்ள உயிரினங்களுக்கும் அழிவு உண்டாகிறது. இயற்கையான முறையில் உயிரினங்களை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.